நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாஸ்டர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஐயர் கேமிங் சேனல். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 4000 டைமண்ட் உங்களுக்காக டாப் அப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 4000 டைமண்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு தான் கைஸ். டைமண்ட் பாத்துருப்பீங்க, சின்னதா ஒரு அலோவ்மெண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், வேற எல்லாமே உங்களுக்கு தான். இப்ப ஐயர் கேமிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீ ஃபயர் கிடைக்கிட்டாரு. உங்களுக்கு வந்து என்ன டைமண்ட் வேணுமோ கீழே வந்து கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ல கேளுங்க. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்ப நீங்க என்ன ப்ரோ எதிர்பார்த்திருக்கீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா, அடுத்த வாரமே உங்களுக்கு வந்து கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்ன கிவ்அவே வேணுமோ நீங்க உங்க ஐடி ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் முக்கியமா ஷேர் பண்ணிருங்க. லைவ்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ண எல்லாரும் வருவீங்க. எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்றதுதான் அந்த கமெண்ட். நீங்க கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ரூம் மேட்ச் கனெக்ட் பண்ணி நிறைய பேர் வின் பண்ற எல்லாருக்குமே நாங்க கொடுக்கலான் இருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டோர்னமெண்ட்லாம் எல்லாருமே சேர்ந்துக்கலாம். ஒரு ரூம் மேட்ச்ல வச்சு ஒரு 10 பேரை குவாலிஃபை பண்ணி எப்படின்னா டாப் 10 குள்ள வந்தாலே போதும், நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. அந்த 10 பேரை எடுத்து சும்மா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான் இருக்கோம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல முக்கியமா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. 4000 டைமண்ட் கைஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம என்னென்ன எப்படி இப்படி கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வார வாரம் வீக்லி வீக்லி நடக்க போகுது உங்க டோர்னமெண்ட். எல்லாமே ஃப்ரீ தான் கைஸ். ₹1 கூட செலவு பண்ண வேணாம். என்ட்ரி ஃபீஸ் தான் கேட்டீங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபீஸ் கட்ட வேணாம். நீங்க வந்து சோலோ மேட்ச் தான் கரெக்டா, ஸ்குவாடியோ எல்லாம் கிடையாது. சோலோ மேட்ச் தான், நீங்க சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் கட்ட போறீங்க. எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல ப்ரோ, நான் வந்து தனியா தான் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வரலாம். உங்க ஃப்ரெண்டை கூட கூட்டிட்டு வரலாம். முக்கியமா டீம் அப் ஆகக்கூடாது, அதான் மெயின். டீம் அப் ஆகாம ரூம் மேட்ச்ல வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா டீம் அப் பண்ணாலும் அடிச்சிருங்க, வேற வழியே இல்ல. யாரும் உங்களே டீம் அப் பண்ணாலும் தலையில அடிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டைமண்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நீங்க பேசுங்க. ஓகே காய்ஸ், இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து 1K நீங்கள் கொண்டு போனீங்க. என்னால் ரொம்ப நான் என்ன நினச்சேன்னா நம்மளுக்கு 1K வராது அப்படின்னு நினைக்கும் போது, நீங்கள் ஃப்ரீ ஃபயர்னு வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து ஒரு 1K கொண்டு போய் நான் ஒரு பெரிய லெவலில் கூட்டு போனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் நான் வந்து நீங்கள் சொன்னீங்க ஃப்ரீ ஃபயர் எப்போவுமே நான் GTA 5 லைவ் போடுவேன், எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் கமெண்ட் பண்ணினே இருப்பீங்க. எப்போ பாரு அதே ஒருத்தர் இருக்கார் ஜெயபிரதாப்னு, அவர் வந்து எப்போ பாரு ஃப்ரீ ஃபயர்னு போடுவார். அது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லவ்லி எடுத்துக்கோங்க. சும்மா சும்மா மெசேஜ் பண்ணினே இருப்பாங்க, ஃப்ரீ ஃபயர் GTA 5 விளாடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு. அதனால நானும் சரி வேணாம், இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே GTA 5 கேட்குறா ஃப்ரீ ஃபயர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஃபயரில் ஃபுல்லாக இறங்கிட்டேன். ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்மளோட சேனலுக்கு ஒன்றும் மாடிஃபிகேஷன்ஸ் ஆகலை. அதே மாதிரி ஆமாம், எதுவுமே எனக்கு யூடியூப்லன்னு ஒத்த பைசா வந்ததில்லை. இதுக்கு வரைக்கும் நான் சிஸ்டம் 100,000 கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேமுக்கு டைமண்ட்ஸ் அது மாதிரி நான் மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கேன். என் கை காசை போட்டு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். 1 ரூபாய் எனக்கு யூடியூப்லன்னு இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுக்காக தான் நான் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஃபயர் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன். தேங்க்யூ. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த காசில் தான் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து சொந்த காசில் வந்து டாப் அப் பண்ணியிருக்காங்க. 4 டைமண்ட் எப்படி போய் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்த்து சம்பாரிச்ச காசில் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. யூடியூப்லேருந்து ஒன்றும் வரல கைஸ். அவங்க வந்து அவங்களோட காசு, இவங்க அவங்களோட காசு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கேட்ட எதுக்கு ப்ரோ பண்ணுறீங்கிறதுக்கு, 1K நீங்கள் கொடுத்ததுனால பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. இதுவே 1K ஒரு 4 டைமண்ட்னா பார்த்துங்க. யோ நீங்கள் வந்து ஒரு 5K 10K எல்லாம் கொடுத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், 10 டைமண்ட் கூட கிரெடிட் பண்ணுவாங்க. சரி ஓகே கேஷ், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பழையெல்லாம் இல்லை, எமோட்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா எமோட்டு காஸ்டியூம் எல்லாமே மாத்திட்டாங்க. கேம் பிளே முத கொண்டு வெயிட்டாக வச்சிருக்காங்க. அப்போ சரி ஓகே, உங்களுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க. லைவ்ல இனிமேலுக்கு நீங்களும் பிளே பண்ணலாம். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நானும் பிளே பண்ணுவோம். ஓகேவா, இதான் லைவ் போட்டாங்கன்னா என்னைக்காவது வந்து நான் பிளே பண்ணுவோம். என் கூடயும் பிளே பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஓகே காய்ஸ், பாய், பார்க்கலாம்.